Hallelujah. Hallelujah. Are you happy to be in the house of God? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது மிக மகிழ்ச்சியா கருதுறீங்களா? Amen. Amen. We greet you in the mighty name of our Lord Jesus Christ. மகத்துவமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Such a joy to be with you to fellowship and to worship our King of Kings this morning. நம்முடைய ராஜாதி ராஜா உங்களோடு ஐக்கியத்தில் சேர்ந்து உங்களோடு ஆராதிப்பது மிக ஒரு பாக்கியமான ஒரு காரியம். Look at your neighbor and say you are chosen. உங்க அயலத்தானர் பார்த்து சொல்லுங்க நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Praise the Lord. Amen. Okay, let's hear some noise. Tell your neighbor loudly, you are chosen. சத்தமாவே சொல்லுங்க நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். Praise the Lord. Amen. Turn with me to Deuteronomy chapter 7. உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேத வசனங்களை நாம் திருப்புவோம். Let us read verses 6 please. அதுல 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா. தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் ஊற்றுகளில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Hallelujah. Amen. Okay, now shall we all read it together? நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சு படிச்சிரலாமா? Why am I asking you to go with us to the slums? ஏன் தெரியுமா நீங்க எங்களோட சேர்ந்து ஸ்லம்முக்கு வரணும்னு சொல்றோம்? Let us read right now together. மறுபடியும் வாசிப்போம். Let's read. For you தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Hallelujah. Amen. Who are you? நீங்கள் யார்? You are a chosen people. நீங்கள் தெரிந்த கொள்ளப்பட்ட கூட்டத்தார். And you are a treasure to God. மாத்திரமல்ல நீங்கள் தேவனுடைய சம்பத்தாய் இருக்கிறீர்கள். Where has God chosen you from? எங்கிருந்து தெரியுமா தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? From all amongst all the people of the earth. இந்த உலகத்துல கூடி இருக்கிற சகல மனிதர்கள் மத்தியிலிருந்து உங்களை அவர் தெரிந்து கொண்டார். Some of you used to be Brahmins. சிலர் நாம் பிராமணர் இருந்தோம். Some of you used to be Vaishyas. சிலர் நாம் வைஷ்யர்களாக இருந்தோம். Some of you Shudras. சிலர் நாம் Whatever you were, யாராக இருந்தாலும் God said, தேவன் சொன்னார், I have a new identity for you. நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். You are not a Brahmin. நீ பிராமின் அல்ல. You are not a Shudra. நீ சூத்ரா அல்ல. You are not low caste, high caste. நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி குட்பட்டவன் அல்ல. You are not ST, ST. நீ ST, ST. ST, ST அல்ல. You are not Catholic. நீ கத்தோலிக்கும் அல்ல. You are not Pentecost. நீ பெந்தகாஸ்தும் அல்ல. You are not Protestant. நீ ப்ரோடெஸ்டன்ட்டும் அல்ல. You are my people. நீ என்னுடைய ஜனம். Hallelujah. அதுக்கெல்லாம் யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. Who are you? நீங்கள் யார்? Chosen. தெரிந்து கொள்ளப்பட்ட. From where? எங்கிருந்து? From all the people of this earth. இந்த உலகத்துல கூடி இருக்க சகல மனிதர்கள் இருந்து. நம்மள ஆண்டவர் பொறுக்கி எடுத்திருக்கிறாரு. God has chosen. Hallelujah. என்ன பாக்கியம் பாத்தீங்களா? You know what privilege that is? சும்மா வந்து யாரோ உட்கார்ல. Nobody just came here for something. நீங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வெச்சிட்டாரு. God wrote about you before you were born. இதுதான் கிறிஸ்துவனுடைய தலை எழுத்து. This is the fate of the Christian. என்ன தலை எழுத்து? தெரிந்து கொள்ளப்பட்டவன்ற தலை எழுத்து. ஆண்டவருடைய சொத்து என்ற தலை எழுத்து. You are God's treasure. இனிமேல் பிரச்சனை வந்த தலை எழுத்து பிரதர் னு சொல்ல கூடாது. If you have a problem don't look us and say oh brother this is our fate. ஆ என் தலையில என்ன எழுத்து இருக்கு? You know what is written on my forehead? கிறிஸ்துவுடையவன். I am God. ஆண்டவருடைய சொத்து. I am the treasure of God. நம்பர் 1 ஹalleluya சொல்லுங்க. Who believes says hallelujah. Hallelujah. Amen. Tell me 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்துக்கு வேத வசனத்தை திருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தையும் ராஜ்யமான ஆச்சரியமானதையும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Amen. What is the Lord saying here? இங்க நம்மள பார்த்து அவர் சொல்றது என்ன? He says, "But you are a chosen race." ஆனால் நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார். Everybody say. எல்லாரும் சொல்லுங்க. I am a chosen race. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Praise the Lord. Amen.
God says, தேவன் சொல்றாரு, you are a royal priesthood, நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரியர்கள், a holy nation, ஒரு பரிசுத்த தேசத்தார். Praise the Lord. Amen. So now when you go out to visit these people, இந்த கூட்டத்தார் இந்த ஜனங்களை நீங்கள் சந்திக்க போகும்போது, who is going there? யார் தர்மம் கூட வருது? A chosen race is going there. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினர் அங்க போய் கொண்டிருக்காங்க. They are going out there. Hallelujah. Amen. Who is going there? யார் அங்க போய் கொண்டிருக்கிறது? A royal priest is going there. ராஜரீக ஆசாரியர்கள். Not one. ஒன்று இல்லங்க. At least minimum 50 from our church. கொஞ்ச பச்ச 50% பேர். What does a priest do? ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? He intercedes to God for his people. தன்னுடைய ஜனத்துக்காய் தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசுகிறவர். He prays to God. தேவனிடம் ஜெபம் செய்வார், மன்றாடுவார். He is hearing from God. அவர் தேவனிடம் வார்த்தைகளை கேட்டு, He is performing the will of God. தேவனுடைய சித்தத்தை பகிரங்கம் படுத்துகிறவர். Who are you? நீங்கள் யார்? Royal priesthood. நீங்கள் ராஜரீக ஆசாரியர்கள். What is your position? உங்களுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? What is your designation? உங்களுடைய பதவி எது தெரியுமா? Royal priesthood. ராஜரீக ஆசாரியர். Holy nation. பரிசுத்த தேசத்தினர். What are we supposed to do? நாங்கள் நம்ம என்னமா செய்யணுமா? Proclaim the excellencies of him who called us out of darkness. இருளிலிருந்து அழைத்தவருடைய மகத்துவமான காரியங்களை பிரகடனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும். Where are we going? நாம் எங்க போறோம்? To those who are in darkness. இருளில் இருக்கிறவங்கள தான் பார்க்க போறோம். What are we going to do? நாம் என்னதமா செய்யணும்? Proclaim the excellencies of him who called us out of darkness. இருளிலிருந்து நம்மளை அழைத்த தேவனுடைய மகத்துவத்தை நாம் பிரகடனம் பண்ணுகிறவர்களாய். Hallelujah. Amen. Who are we? நாம் யார்? We are a chosen people. நாம் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினர். Turn with me to Exodus chapter 15. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வேத வசனங்களை திருப்பி கொள்ங்க. Verse 13 please. அதிலே 13ஆம் வசனங்களை வாசிங்க. 15:13. 15:13. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். Hallelujah. Amen. Who are we? நாம் யாரா? We are a redeemed people. நாம் மீட்கப்பட்ட கூட்டத்தார். Who we used to be? நாம் யார் தரமா இருந்தோம் ஒரு காலத்துல? We used to be slaves in sin. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் நம்ம. But now our story has changed. ஆனால் இப்பொழுது நம்மளுடைய முழு சரித்திரமே மாறி இருக்கு. If anybody is still a slave to sin, இனி யாராச்சும் பாவத்துக்கு இன்னும் அடிமையா இருந்தீங்கன்னா, if you're still living in darkness, There are a lot of examples around you right here today. இங்க அநேகருடைய உதாரணங்கள் இருக்குது. Who used to be where you are right now? நீங்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க அப்படிதான் இருக்கீங்க. அப்படிதான் இருந்தாங்க இவங்கலாம். That's how you were also. Praise the Lord. Yeah. நீங்க எப்படி இருக்கீங்களோ இப்போ அப்படிதான் இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இருந்தாங்க. இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க யாரா இருக்கிறாங்க? மீட்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. Who are we? நாம் யார்? We are the redeemed of God. நாம் தேவனால் மீட்கப்பட்ட கூட்டத்தார். Led by his steadfast love. அவருடைய அன்பினால் வழிநடத்தப்பட்டவர்கள். Amen. Amen. Guided by his strength into a holy place. ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவருடைய பலத்தினால் நடத்தப்பட்டவர்கள். Praise the Lord. Amen. He redeemed you. அவர் நம்மளை மீட்டார். He is leading you. அவர் நம்மளை நடத்துகிறார். Praise the Lord. Amen. How many of you know that you are led by the Lord? எத்தனை பேருக்கு தெரியும் நான் தேவனால் மட்டுமே நடத்தப்படுகிறேன் என்பதை? மீட்கப்பட்ட எல்லாரும், He who is redeemed, தேவனால நடத்தப்படுறவங்க, should be led by God. இங்க என்ன சொல்றாரு? அவருடைய கிருபையினால நடத்தப்பட்டவங்க. I'm being led by his grace. Amen. Amen. அப்புறம் என்ன சொல்றாரு படிங்க. பலத்தினால பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நடத்துகிறாரு. Your strength has led us to the holy door. மீட்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையில என்ன காணப்பட வேண்டும்? You know what has to be seen in the one redeemed life? தேவனுடைய நடத்துதல் காணப்பட வேண்டும். God's leading has to be seen. அவருடைய பலத்தினால, by his strength, அவர் எங்க நம்மளை நடத்துகிறாரு? You know, where does he lead us? அவர் நம்மளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடத்துகிறாரு. God leads us to the holy door. உங்க கால் போகிற இடம், wherever your foot rests, உங்க மனது போகிற இடம், wherever your mind goes, உங்க உள்ளத்தின் ஆசைகள் போகிற இடம், wherever your desires of your heart goes, பரிசுத்த ஸ்தலம் இல்லனா, if it is not a holy one, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறவங்களான்ற கேள்வி நீங்க கேட்கணும். There's a question that you have to ask. Am I really redeemed? Praise the Lord. Amen. மீட்கப்பட்டவங்க அல்லையா சொல்லுங்க. He who is redeemed, say hallelujah. 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 உங்களை நடத்திய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Watch your ways, watch your walks. Praise the Lord. தேவன் மீட்கப்பட்டவர்களை நடத்துகிறவரா இருக்கிறார். God leads he who is redeemed. சபை யாரா இருக்கணும்? You know who is the church? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are
called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருங்க? You know who is called? மீட்கப்பட்டவங்க. Those who are redeemed. Ephesians chapter 1 verse 7. எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. In him we have redemption through his blood. அவருடைய இரத்தத்தினால் அவருக்குள் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகி. Forgiveness of our trespasses. நம்முடைய துன்மார்க்கிலிருந்து ஒரு மன்னிப்பு. According to the riches of his grace which he has lavished upon us in wisdom and insight. Hallelujah. அவர் நம்மேல் பொழிந்திருக்கிற அந்த மகத்துவமான கிருபையினால் கிடைத்தது. Praise the Lord. Amen. What has happened to us? நமக்கு என்ன நடந்துருக்கு? If you are redeemed. நீங்க மீட்கப்பட்டிருந்தால் you are washed by the blood. நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். Every day. தினந்தோறும் walking in forgiveness. மன்னிப்பிலே நடப்பது being led by the Lord. தேவனால் மாத்திரமே நடத்தப்படுகிறது. The Lord orders the steps of the righteous. நீதிமானுடைய அடிச்சுவடுகளை தேவன் நிர்ணயிக்கிறார். If you are a chosen people, if you are a redeemed people, ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் மீட்கப்பட்ட கூட்டத்தால் you are a blood washed people. நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களும் கூட. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Somebody has to say today. இன்றைக்கு யாரோ ஒருவர் சொல்ல வேண்டும். If you are not receiving that blessing, நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் there is a stream flowing with blood. ஓ இரத்தம் ஒரு பெருண்ட ஆறோ போல ஓடுகிறது. Hallelujah. In that stream you can be washed clean. அந்த ஆறிலே நீங்கள் சுத்தப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. To be redeemed you have to be washed by his blood. நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். Received forgiveness from him. அவரிடமிருந்து மாத்திரமே மன்னிப்பு பெற வேண்டும். Be led by him. அவரால் நடத்தப்பட வேண்டும். Your ears listening to him. உங்களுடைய செவி அவர் மேல் சாய்ந்திருக்கிறது. His strength you will be guided into the holy place. மாத்திரமல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பலத்தினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். If you are a redeemed people, நீங்கள் மீட்கப்பட்ட கூட்டத்தார் என்றால் turn with me Deuteronomy chapter 14. உபாகமம் புத்தகத்தின் 14ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 14 verse 2. அதிலே இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். Hallelujah. Amen. He says you are a treasured possession and a peculiar people. நீங்கள் வேர் பிரிந்து அவருடைய சம்பத்தாக இருக்கிறீர்கள். Praise the Lord. Amen. Read with me Titus chapter 2. தீத்துவின் புத்தகம் 2 அதிகாரத்துக்கு வேத வசனங்களை திருப்பி and verse 14 please. அதிலே 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. Amen. You are his possession. A people for his possession or a peculiar people. நீங்கள் ஒரு வித்தியாசமான கூட்டத்தார். Hallelujah. Amen. Chosen unto the Lord. தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு redeemed by God. தேவனால் மீட்கப்பட்டு you are a peculiar people. நீங்கள் ஒரு வித்தியாசமான கூட்டத்தார். That word peculiar means அந்த வித்தியாசம் என்றன் சொன்னா in some versions it says a possession unto the Lord and some version it says peculiar people. சில வேர்மொழியிலே சொல்கிறது தேவனுடைய சொத்தும் சம்பத்தும் இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையில் மொழிபெயர்ப்பில் சொல்கிறது அவர்கள் வித்தியாசம் வேறுபிரிந்த வித்தியாசமாக இருக்கிறார்கள். Peculiar means different to what is normal. பொதுவாக இருக்கிறதுல இருந்து வேர் பிரிந்து வித்தியாசமாக இருக்கிறது தான். In other words, strange. இன்னொரு வார்த்தை சொன்னா ரொம்ப strange ஆ. Praise the Lord. Who are we? நாம் யாரு? இந்த உலகத்துக்கு நம்ம வித்தியாசமானவங்க தான். We are strange people to this world. நம்ம பிரதர் பாடுகிறார் நாங்க வேற மாதிரி bro. Like our John Devereaux brother sings, we are வேற மாதிரி bro. ஆ, உலகத்துல நீங்க வேற மாதிரி இல்லனா if you are not different toward the world, அப்படினா நீங்க வேற மாதிரி நடந்துနေ இருக்கீங்கன்னு அர்த்தம். Really something very very different. நீங்க யாரு? You know who தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. You are the chosen one. மீட்கப்பட்டவங்க. Not just that you are redeemed. கொஞ்சம் வேற மாதிரிங்க. And also you are a little different one. Hallelujah. Amen. You are a peculiar people. நீங்கள் வேறுபிரிந்த வித்தியாசமானவர்கள். Stay with me. I'm going to connect all this. எங்களோடு இருங்க. இது நாங்கள் ஒன்றாக இணைக்க போகிறோம். Turn with me Exodus chapter 33 verse 16. யாத்ராகம புத்தகத்தின் 33 ஆம் அதிகாரம் 16 ஆம் வசனத்துக்கு உங்க வேத வசனங்களை திருப்புங்க. Exodus chapter 33 verse 16.
Jesus. நாம் வேர்பிடிக்கப்பட்ட விசேஷித்த கூட்டத்தாக இருக்கிறோம். Praise the Lord. Amen. Read John chapter 15 verse 19. யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்தாராயில் இருந்தால் உலகம் தம்முடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. We are not of this world. நாம் இந்த உலகத்துக்கு உட்பட்டவர்கள். We are a distinct people. நாம் விசேஷித்த கூட்டத்தினர். In other words, we are a separated people. இன்னொரு வார்த்தையில் சொன்னா நாம் வேர்பிரிந்த கூட்டத்தார். So I told you who we are in four different ways. நான் நான்கு விதத்திலே நீங்கள் யார் நாம் யார் என்றது சொன்னேன். Say with me, I am a chosen people. Say with me, we are a chosen people. We are a redeemed people. We are a peculiar people. We are a separated people. Praise the Lord. Amen. As a believer, who are you? Chosen by God. Redeemed by God. You are made peculiar. You are His possession. And you are separated unto God. If you are a chosen people by God, there is some expectations God is placing on you this morning. The Bible tells you as a believer who you are. If you are chosen, turn with me Ephesians chapter 5. Let's read verse 14. 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. Hallelujah. Amen. Those who are chosen, தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள் யாரோ, for anything that becomes visible is light, therefore it says, awake, O sleeper, and arise from the dead, and Christ will shine on you. Amen. Hallelujah. Hallelujah. Those who are chosen, பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவரோ, Christ has to shine on you. அவர்கள் மேல் கிறிஸ்து இயேசு உதிக்க வேண்டும். Those who are chosen, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், you have no business with that which is dead. பாருங்க மரித்த சடலத்துடனுடைய காரியங்களோடு உங்களுக்கு கைப்பழக்கம் இருக்க கூடாது. மரித்து போகிற காரியங்களோடு உங்களுக்கு ஈடுபட கூடாது. Hallelujah. Yes. You should have no connection உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்க கூடாது. With what is dead. மரித்து போனது எதுவோ அதோட ஒரு விதமான தொடர்பும் உங்களுக்கு இருக்க கூடாது. We see about the Nazarite culture in the Bible. நசரேயர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம வேதவசனத்துல பார்க்கிறோம். One of the things that they had to do, அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, is not touch anything that was dead. எது மரித்து இருக்கிறதோ அதை தொட மாட்டாங்க. They were supposed to be holy unto the Lord. அவர்கள் தேவனுக்காக பரிசுத்தமாக பிரிக்கப்பட்ட கூட்டம். Samson was a Nazarite. பாருங்க சிம்சோன் ஒரு நசரேயர். What was the reason for the big compromise of Samson's life? சிம்சோனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பெரிய ஒரு உபரவாதத்தின் காரணம் என்ன தெரியுமா? What was the cause for his failure? அவனுடைய வீழ்ச்சியின் காரணம் என்ன தெரியுமா? We all will say it was Delilah. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், தெலைலா தான் காரணம். Praise the Lord. Yes, that was the climax of his fall. அதுதான் அவனுடைய வீழ்ச்சியுடைய climax. But what was the thing that led up to that climax? ஆனால் அந்த சூழ்நிலைக்கு எதுவா அவனை நடத்தினது? He was chosen by God. தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன். Anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Was given a supernatural task. ஏற்கப்பட்ட அப்பாற்பட்ட ஒரு பெரிய He was creating history. அவன் ஒரு சரித்திரத்தை That God moved upon him in such powerful ways. But in his life, the chosen man had small compromises.
What was the great fall for Solomon, as I told you last week? Great man of wisdom. Wrote many of the Proverbs in our Bible. He was a man of insight and understanding. Great calling of God upon his life. But the called man was also a compromised man. God told the Nazarites, you shall not cut your hair, you shall not touch the dead. Samson goes and eats from the dead lion. Eats the honey from its belly. He touches what is unclean. Those who are chosen, watch what you do. Hallelujah. Amen. We live in an age where we are all about grace. And we have told ourselves compromises are okay. But this morning the Lord is telling you, if you are chosen by God, you have no work with that which is dead. You have no business with anything that stinks. You are chosen. You are a royal priesthood. You are a holy nation. Called to proclaim the excellencies of God. Hallelujah. Amen. God gave wisdom to Solomon. He kept proclaiming the excellencies of God. But his compromise. What happened? Hallelujah. Brought mockery over his life. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Watch what you're doing. What is the intentions of your heart? What are the thoughts you are entertaining? Are you still humble like Jesus? We might not get into the big sins. You know what happens when God blesses you a little? The pride of money comes in. ஒரு நிமிஷத்துல ஒரே ஒரு நிலநடுக்கம் ஆண்டு ரத்தம் நீ கட்டின புது வீடு அப்படியே பூமிக்குள்ள போயிடும். God brings a just a small earthquake, the house that you build will come to ashes. நாங்க நேபாள்ல ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும்போது Anna was doing ministry in Nepal. ஒரு ஊழியக்கார பார்த்து சொல்றாரு. There was a pastor who looked at us and said, எங்க வீட்டு எங்க சபையில 9 ரூம் பங்களா ஒருத்தர் கட்டினார் பிரதர். There was a brother in our church who built a house with us 9 upstairs. வீடு கட்டனவன பெருமை வந்துடுச்சு. He built a house and immediately got pride. நிலநடுக்கத்துல ரோட்ல கை ஒரு இட்லிக்காக ஒரு சின்ன ஒரு உப்புமா கிடைக்குமான்னு ரோட்ல நின்னுக்கிறார் பிரதர். But now he is begging, he is lending arms for just handful of food. அவன் வீடும் போச்சு அவன் பேங்கும் போச்சு எங்க பூமி கீழே. He lost his house and his bank where? Under the earth, got buried. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching over you, my church. திமிரு வாதம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. There should be no sense of pride. தாழ்மை காணப்படணும். There is no sense of sin. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ளோ the one inside of a chosen one, தாழ்மை காணப்படட்டும். There should be absolutely உன் பணவுனை காப்பாத்த முடியாதுங்க. உங்க வீடு உங்களை காப்பாத்த முடியாது. உங்க ஆஸ்தி அந்தஸ்து உங்க கஷ்டத்துல உங்களுக்கு உதவாதுங்க. Your money, your wealth, உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர் கரத்தால தான் உங்களை தாங்க முடியும். நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். உஷாரா வாழணும். Be careful about your life. ஆண்டவர் கவனிச்சு கொண்டிருக்கிறார். God is watching over you. Hallelujah. Amen. எல்லாம் நம்ம பிளான் பண்ணல ஆண்டவர் பேசுறார் அவ்வளவுதான். Hallelujah. We didn't plan all this but God is talking this over you. What is the Lord saying? ஆண்டவர் சொல்லுகிறது Awake, O sleeper. ஓ தூக்கத்திலிருந்து எழும்பு. Why is he saying that? ஏன் நம்ம சொல்றாரு? Who is he saying this to? யார் கிட்ட தர்மா சொல்றாரு? Ephesians, the church in Ephesus are believers. எபேசுல காணப்படும் சபையின் விசுவாசிகள். Small compromises leading to what? சின்ன சின்ன ஒப்புரவாதங்கள் எதுதமா நடத்தும்? Sleep.
தூக்கத்துல போட்றங்க ஆவிக்குரிய நிர்விசாரத்துல வந்து ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க காணப்படுகிறாங்க people who are in spiritual sleepiness and laziness are chosen hallelujah தெரிந்து கொள்ளப்பட்டவங்க people who are chosen இன்னைக்கு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ள இருக்காங்க they are into spiritual அதுக்கு தான் என்னென்ன நடக்குதோ நடக்கட்டும்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்க that's why they are like oh no matter what happen let it happen கிறிஸ்துவுடைய ஒளி அவங்க மேல வீசிக்கொண்டில்ல there is no light of christ that's shining upon hallelujah. them hallelujah for all the chosen god is speaking today தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் on you உங்களுக்காக உங்கள் மேல் the light of christ should shine கிறிஸ்து இயேசுவுடைய ஒளி பிரகாசிக்கணும் everybody lift your hands to the lord தேவனுடைய தேவனிடம் உள்ள கரங்களை you know the small compromises you have made உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒப்புரவாதங்களை எத்ததெல்லாம் the word of god says தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது judgment begins in the house of god நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது everybody you pray நீங்களே ஜெபிங்க lord i humble myself ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன் எனக்கு ஜம்பு வேணாம் ஆண்டவரே i don't need the pride பணத்தின் பெருமை வேணாம் ஆண்டவரே मन तुरंत சுத்தப்படுத்துங்கப்பா என்னை சுத்தப்படுத்துங்கப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஆமென் இஃப் யூ ஆர் chosen நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால் அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசிப்பிக்கும் then until the end முடிவு பரிந்த வரைக்கும் you will remain as a royal priest நாம் ராஜரிக ஆசாரியர்கள் தான் இருக்க வேண்டும் until the end கடைசி வரைக்கும் you will remain as a holy nation நீங்கள் பரிசுத்த தேசத்தினார தான் இருக்க முடியும் that is why he has chosen you அதுக்காக தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் he didn't choose you to run only 50 miles வெறும் 50 மைல் ஓடணும்னுக்கு மட்டும் அவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை he chose you to run until the end கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க தான் அவர் how did you begin எப்படி ஆரம்பித்தோம் as a holy nation பரிசுத்த தேசத்தினார as a royal priest As God's possession, that's how you are called to finish. Number two, if you are a redeemed people, read with me John chapter 14, verse 31. John 14 verse 31. நான் பிதாவின் அன்பாய் இருக்கிறேன் என்றும் நான் பிதா எனக்குள் கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் ஹalleluya amen when i read this verse இந்த வசனங்களை நான் வாசிக்கும்போது i know there is a context to this இல்ல ஒரு கருத்து இருக்குது எனக்கு நல்லா தெரியும் but here's how i like to see this இத நான் எப்படி நம்ம பார்க்க விரும்பறேன் come let us go from here Jesus is telling us. ஏசப்பா நம்மள பாத்து சொல்றாரு. Come let us go from here. இங்க இருந்து எழும்பி நம்ம போயிரோம். But what are the words he says? அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. Before that line. அந்த 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 பகுதிக்கு முன்னாடி he says but I do as the father has commanded me so that the world may know that I love the father. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்குள் கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் what is jesus saying இயேசு பண்ண சொல்றாரு i love my father நான் என்னுடைய பிதாவை அன்பு கூறுகிறேன் amen amen i love my father நான் என்னுடைய பிதாவை நேசிக்கிறேன் i do what he wants me to do அவர் நான் என்ன செய்யணும்னு விரும்பறாரோ அத மட்டும் செய்றேன் everything he commanded me to do i am doing it அவர் எனக்கு கட்டளையிட்டவைகளை நான் அப்படியே செய்கிறேன் amen amen so the world may know அப்ப ஏனென்றால் இது உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் I love my father நான் என்னுடைய பிதாவை அன்பு கூறுகிறேன் come let us go from here அதனால் இங்கிருந்து நாம் எழும்பி போவோம் I believe Jesus is saying this to us today இந்த காலவெளியில் இயேசுப்பா இதான் சொல்ல வராரு if you are redeemed நீங்கள் மீட்கப்பட்டால் you have to be in a place of communion நீங்கள் ஒரு ஐக்கியத்தின் சலத்தில் இருக்கணும் சபையே some of us are redeemed நாம் சிலர் மீட்கப்பட்டிருக்கிறோம் but we are not in a place of communion with him ஆனால் அவரோடு ஒரு ஐக்கியத்தின் நிலையிலே நாம் இல்லை where when can you say
I love my father. எப்ப தெரியுமா நான் என்னோட பிதாவை அன்பு கூறுறேன்னு நீங்க சொல்ல முடியும்? I do what he is commanding me to do. அவர் எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். When can those be your words? எப்ப தெரியுமா அந்த வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தை மாற முடியும்? When your life is in that place of communion with him. அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் நிலையிலே தான் உங்க அந்த வாழ்க்கை இருந்தாதான் அப்படி சொல்ல முடியும். See, he redeemed you. அவர் உங்களை மீட்டார். Not for you to live however you want. உங்களுக்கு எப்படி விருப்பமா அப்படி வாழ்றதுக்கு இல்லங்க. He redeemed you. உங்களை மீட்டார். So he can have communion with you. அப்போ அவர் உங்களோட ஐக்கியம் கொள்ளும்படி. So Jesus is saying to you. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு. Come from wherever you are in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எங்க இருந்தாலும் எழும்பி வா. He says come let us go from here. எழும்பி வா நாம இங்க இருந்து கடந்து போவோம். What does that mean? அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? He has come where you are. நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்க அவரே வந்துட்டார். That is the work of redemption. அதுதாங்க மீட்பின் வேலை. He doesn't sit on his throne and say you come to me. அவர் அவருடைய throne ல உட்கார்ந்து நீ என்கிட்ட வான்னு சொல்ல மாட்டார். He comes to you. ஆமென். அவரே உங்களிடம் வந்து and he redeems you. அவர் உங்களை மீட்டு கொள்கிறார். While you were dead in your sins and trespasses. பாவமும் துன்மார்க்கத்தில் நீங்கள் மரித்து கொண்டிருக்கும்போது. While you were enemies of God. நீங்கள் தேவனுடைய விரோதிகளாக இருக்கும்போது. God comes to you. அவர் உங்களை தேடி வருகிறார். That is the work of redemption. அதுதான் மீட்பின் கிரியை. But what is he saying? ஆனால் அவர் என்ன சொல்றார்? I redeemed you. நான் உன்னை மீட்டேன். So that you can come from there to where I am. அப்பொழுது நீ அங்கிருந்து எழும்பி நான் எங்கே இருக்கிறேனோ அங்க நீ வர முடியும். All humanity. சகல மனித குலமும் is born in sin. பாவத்தை தான் பெறுகிறது. Separated from where God is. தேவன் எங்க இருக்கா அதிலிருந்து வேர் பிரிந்து அவர்கள் இருக்கிறார்கள். What is God saying? ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? Come to me. என்னிடம் வா. All that labor. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. All that are burdened. பாரம் சுமக்கிறவர்களே. All that are in tears. கண்ணீர்ல இருக்கிறவர்களே. All that are in sickness. All that are in sin. All that are in slavery. அடிமையிலே இருக்கிறவர்களே. Come to me. என்னிடம் வாங்க. Redemption. மீட்பு. Come for what? எதுக்கு வரணும்? Not only freedom. வெறும் ஒரு சுதந்திரம் மட்டும் இல்ல. இங்க கிறிஸ்துவத்தை நம்ம கொலைச்சலாக்கி வச்சிருக்கோம். We have defiled the Christianity now. இயேசு கிட்ட வாங்க சமாதானம் கொடுத்துருவாரு. Come to Jesus, he will give you. இயேசு கிட்ட வாங்க உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு. Come to Jesus, he will set you free. இயேசு கிட்ட வாங்க பண காசு கொடுப்பாரு. Come to Jesus, he will make you rich. இயேசு கிட்ட வாங்க தேவனோட உறவு கொடுப்பாரு. Come to Jesus, he will give you a communion. அதுதான் பாயிண்ட். ஹalleluya. That is the point. உறவே இல்லாத உட்கார்ந்து நிக்கிறவே. He has no relationship. கிறிஸ்தவனே கிடையாது. He's not a Christian at all. ஏன் மீட்டு கொண்டாரு? You know why he redeemed us? அவரோட ஒன்றாக இருக்க. We want with him. Hallelujah. Amen. அதுதான் யோவான் அடுத்த அதிகாரத்துல 15ல அப்படிதான் கண்டினியூ பண்றாரு. That's how he writes in the book of John. வாங்க இங்க இருந்து போகலாம். Come arise and let's go from Padre, here. அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு? What he says? நான் யாரு? You know who am I? திராட்சை செடி. I'm a true wine. நீ கிளையா இருக்கிற. You are the branch. Hallelujah. When we are attached in him. நம்மோடு இணைந்திருக்கும் போது his life flows in us. அவருடைய ஜீவன் நம்மோடு வருகிறது. Praise the Lord. Amen. அதுக்கு தான் நம்மளை மீட்டு கொண்டார். That's why he redeemed us. அவரோட ஒன்றாக இருக்க. To be one with him. அவர் ஜீவன் நமக்குள்ள பாய்ந்து வர. For his life to come in us. அவருக்குள் நம்ம உறவு இருக்க. We have to have a union with him. நெருங்கின உறவு காணப்பட. A close union with him. நம்மள தேவன் தெரிந்து கொண்டார். That's why he chosen us. அந்த உறவில் நீங்க இருக்கும்போது. When you are abided in that communion. உண்மையா நீங்களும் சொல்லலாம் நான் அவரை நேசிக்கிறேன். You and I can say yes I love him. அவரை நேசிக்கிறவ பின்மாரி போக முடியாது. He who loves him will never backslide. அதனால தான் மீட்டி கொண்டப்பட்டவன். That's why he who is redeemed. அவனுக்கு திருப்பியும் பின்னாடி போக முடியாது. He can never look back and go back. Yeah. Why? மீட்டு கொண்ட பட்டு பிறப்பாடு. Once he is redeemed. உறவில இறங்கிட்டான். He got into a relationship with Hallelujah. him. Hallelujah. ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து கிறிஸ்துவ பிச்சைக்காரன மாறிடல. He did not convert into a Christian beggar. Hallelujah. அவ என்னமா மாறிட்டா? What he is converted to? அவர் மீட்டு கொண்ட உடனே. Once he is redeemed. அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. His eyes were opened. அவரை பார்த்தா. அவர் அன்பை பார்த்தா. அவர் கிருபையை பார்த்தா. அவர் தயவை பார்த்தா. உம போல யாரும் இல்லையா? நீ இருந்தா போதும் ஆண்டவரே. அவரை பிடிச்சு கொண்டான். அந்த அனுபவம் இல்லாதவன் மீட்கப்படாதவன். He who does not have this sort of an experience is not the redeemed one. If you are redeemed, நீங்கள் மீட்கப்பட்டது உண்மை என்றால், you ought to have communion with him. அவரோடு ஐக்கியம் கொள்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Amen. அடுத்ததாக பார்க்கிறோம். We see the next If one. If you are a peculiar people,
நீங்கள் விசேஷித்தமான கூட்டத்தார் என்றால் ஹalleluya amen எப்படிங்க நம்ம வேற மாதிரி bro ஆகுறது how should we be a very peculiar people சும்மா பாட்டு பாடுறதால இல்ல not just by singing a song எப்படி நம்ம வேற மாதிரி வாழுகிறது you know how should we live like peculiar அவர போல வாழ்ந்தா வேற மாதிரி தான் வாழுவோம் you start living like him that's how it is hallelujah amen அவர போல வாழலனா if you don't live like him உலக தான் போல தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் there's no other option we will அவருடைய சீஷன் எல்லாரும் he was god's disciple அவரோ போல தான் வாழவா has to live like him praise the lord amen திருப்பி கொள்ளுங்க மத்தேயு 9வது அதிகாரம் turn your bibles book book of matthew 5வது வசனம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது hallelujah amen hallelujah amen what is the lord saying here இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் for which is easier to say எது சொல்றதுக்கு மிக எளிது is your sins are forgiven உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது or to say rise and walk இல்ல எழும்பி நட என்று சொல்கிறதா hallelujah amen conversation is going on here இங்க ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது hallelujah amen jesus is having a conversation with them இயேசு அவரோட பேசுறார் bringing a sick man into his presence avarudaiya samugathile or belavinana kootu varanga they expected jesus to say yesappa enna sollano edirpaathanga theriyuma your sins are forgiven paavam paavam mannikkapattadu no illenga what did they expected him to say avaru enna edirpaathanga get up and walk elumbi nadan solvaru what does jesus say to him avaru ana avara paathu yesappa enna sonnaru your sins are un paavam forgiven மன்னிக்கப்பட்டது hallelujah amen did he say I am a sinner அவன் பாவின்னு சொன்னானா did the people who brought him say lord this fellow is a terrible sinner இல்ல மொடவன கூட்டி வந்தாங்க அந்த நாலு பேர் அவன் சொன்னால இல்லப்பா இவன் ரொம்ப கொடிய பாவின்னு no இல்லங்க but what did jesus say ஆனால் இயேசுப்பா அவன பார்த்து சொன்னது என்ன your sins are forgiven உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது where was this man laid இந்த மனுஷன் எங்க தர்ம போடப்பட்டான் in the presence of perfectness பரிபூர்ணத்தின் சமூகத்தின் நடுவே in the presence of holiness பரிசுத்தத்தின் பரிபூரணத்தின் சமூகத்தில் what is his life look like அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா காண்பிக்கிறது his life is in paralysis அவருடைய வாழ்க்கை முடக்கத்தின் நிலையில் இருக்கு I believe that was not only his physical condition even his spiritual condition நான் விசுவாசிக்கிறேன் அவன் உடலிலே மட்டும் முடக்கனவனல்ல அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முடவனாக இருந்தான் Jesus approaches him holistically இயேசுப்பா ஒரு முழுமையான ஒரு நேரத்தை பார்க்கிறார் he sees his physical condition இயேசுப்பா உடலின் நிலையையும் பார்க்கார் but he also sees his heart condition அவனுடைய இருதயத்தின் நிலை More than a physical cripple பாருங்க உடலில முடக்கனவா இருக்கிற நிலையை காட்டிலும் you are under spiritual paralysis நாம் வந்து ஆவிக்குரிய முடக்கத்திலே சிக்கி இருக்கோம் your sins are forgiven உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது you need to rise up நீங்கள் எழும்பி and then you will walk நீங்கள் நடக்கணும் walk after him amen அவருக்கு பின் தொடர்ந்து நடக்கணும் praise the lord amen if you are a disciple of jesus நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்றால் jesus is first addressing the issue of your heart இயேசுப்பா உங்களுடைய இருதயத்தின் பிரச்சனையின் காரியங்களை தான் முதல்ல பார்ப்பார் are you under spiritual paralysis நீங்கள் ஆவிக்குரிய முடக்கத்திலே சிக்கி இருக்கிறீர்கள் ஏன் இன்னும் சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் you never have a leg here and there ஏனா இயேசுவின் சீஷன் இல்ல you know why we do that because we are not the disciples உங்களுடைய, of jesus உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்க நாய் கொண்டிருக்கு you know where your influence is coming yesu kittend illa it's not from jesus avarudaiya shishyana irunda if you are the disciple of jesus spiritual paralysis ungalde nelama kaanapadadu your situation won't be like a spiritual paralysis jesus comes into a situation and says yes appa inda soolile kulla vandu your sins are forgiven unnude paavam mannikkapattadu rise up and walk elumbi nada hallelujah amen to us he says the same thing nammala paathe yesu adha dhaan solrar your sins are forgiven unga paavam mannikkapattadu but after that ana adukku peragu he gives us an action oru kiriyin vaarthai solrar your sins are forgiven mannikka un paavam mannikkapattadu rise up and walk anaal nee elumbi nada come after me ennai pin thodandhu va I will make you fisher of men naan manidargalai pidikkiravanai unnai maatruven hallelujah praise the lord amen praise the lord amen who are we naam yaar we are a peculiar people naam visheshitha kootathil who have received forgiveness mannippai petrukondavargal and the command to rise up and walk behind him maatramalle avari pin todarndu elumbi nadakkanum endra kattalaiyum petrukondavar come after me avar solla enne pin todarndu va deny yourself unnai nee marudalithu amen who is his disciple avarle sheeshar yaar theriyuma the one who comes after him avare yaar pin todarndu varugrargalo avargal your sins are forgiven unga paavam mannikkapattadu ephesians chapter 2 verse 4 and 5 says ephesians 2 adhigaram 4 You are made alive
with Christ. இயேசுவுக்குள் நீங்கள் உயிர் பெற்று you are no more sleeping in spiritual paralysis. நீங்கள் இனி ஆவிக்குரிய முடக்கத்திலே படுத்திராமல் you are made alive. நீங்கள் உயிர் பெற்றிருக்கீங்க. Now he says follow me. இப்ப சொல்றா நீ பின்தொடர்ந்து வா. When you follow him அவரை நீங்கள் பின்தொடர்ந்து வரும்போது you become like him. நீங்கள் அவரை போல மாறுவீர்கள். Praise the Lord. Amen. Hallelujah. Praise be to the living God. If you are a peculiar people நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்றால் that means you are his disciple. அப்பொழுது நீங்கள் அவருடைய சிஷ்யன் என்று தான் அர்த்தம். Your sins are forgiven. அவருடைய அர்த்தம் நீங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. That means you have received the command to follow him. அவருடைய அர்த்தம் அவரை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்ற கட்டளையை பெற்றுக்கொண்டோம் என்பது. That means that is your daily practice. அதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது நீங்கள் தினந்தோறும் கைக்கொள்ளணும். Follow Jesus. இயேசுபாவத்தின் பின்தொடர்ந்து வாங்க. Finally he says. கடைசியா அவர் சொல்றது என்ன? A separated people. அவர்காக வேர் பிரிக்கப்பட்ட கூட்டத்தார். If you are a separated people. நீங்கள் அவர்காக பிரிக்கப்பட்டவர்கள் என்றால். And if you stay that way till the end. நீங்கள் அப்படியே கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றால். His invite stands valid for you. அவருடைய வரவேற்பு அவருடைய வரவேற்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவளாக இருப்பீங்க. Come enter into my glory. என்னுடைய மகிமையிலே நீங்கள் வந்து பிரவேசிங்க. Song of Solomon chapter 2. உன்னத பாட்டில் 2 அதிகாரம் verse 13. 13 ஆம் வசனம் அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை செடிகள் பூ பூத்தது வாசனையும் பரிமளமாய் இருக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. Who gets this beautiful beautiful invitation? யாருக்கு தெரியுமா இந்த அழகான ஒரு வரவேற்பு கிடைச்சுச்சுங்க? The one who has been holy and separated for him. அவர்காக யார் பரிசுத்தமாக பிரிந்திருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரமே. Amen. Amen. We are in this world. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். We don't belong to this world. இந்த உலகத்துக்கு உட்பட்டவர்கள் நாம் அல்ல. We stay separated for him and to him. கடைசியா கடைசி வரைக்கும் அவர்காக மாத்திரமே பிரிந்து வாழ்வோம். That is when he will look at us and say அப்பொழுது மாத்திரம்தாங்க அவர் arise my love my beautiful one என்னுடைய நேசகுமாரியே எழுந்து வா and come be with me என்னோடு வந்து இரு. In Jesus's words இயேசுபாவுடைய வார்த்தையில good and faithful servant உண்மை உத்தமனுள்ள ஊழியக்காரனே enter into my rest என்னுடைய இளைப்பாறுதல பிரவேசி. Who gets that? யாருக்கு தெரியும் அந்த சொல் வரும்? The one who's done his will. அவருடைய சித்தத்தை யார் செய்து முடித்தார்களோ. Who has been separated unto him. அவர்காக யார் பிரிந்து வாழ்ந்தார்களோ. கரை தரையற்ற வாழ்க்கைய வாழ்ந்தவங்க. He who lived a life that is undefiled. Hallelujah. Amen. பரிசுத்தத்தில வாழ்ந்தவங்க. He who lived a holy life. கடைசி மட்டும் கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தை காத்து கொண்டவங்க. He who kept on their holiness until the end like Christ. கடைசி மட்டும் till the end நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். I am chosen for him. நான் மீட்கப்பட்டவன். I am redeemed for him. நான் வித்தியாசமானவன். I am a peculiar one. நான் வேர் பிரிந்தவன். I am a separated one. அப்படி கடைசி மட்டும் அவங்கள பாதுகாத்து கொண்டு வாழுகிறவங்களுக்கு keeps himself like that till the end. ஆண்டவர் கடைசில பார்த்து சொல்வாரு. At the end the Lord will look at you and say என் பிரியமானவளே. He was faithful. என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஹல்லேலூயா. My loved ones arise and come unto me. What a beautiful call from the Lord. எவ்வளவு ஒரு அழகான அழைப்பு பாருங்க தேவன் கிட்ட. Stand with me, we're going to pray. நாம் இப்ப ஜெபிக்க போறோம், எழுந்து நில்லுங்க. Who are we? நாம் யார்? We are a chosen people. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட. If you are chosen, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால் you have no business with what is dead. மரித்து போனதோடு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இருக்க கூடாது. If you are chosen, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால் the light of Christ needs to shine upon you. இயேசு கிறிஸ்துவின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். If you are chosen, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால் you are called to proclaim the excellencies of God. தேவனுடைய மகத்துவத்தை பிரகடனம் பண்ண வேண்டும். We are a redeemed people. நாம் மீட்கப்பட்ட கூட்டத்தினர். If you are redeemed, நீங்கள் மீட்கப்பட்டது you walk with him in communion. நீங்கள் அவரோடு ஐக்கியத்தில் நடப்பீர்கள். Hallelujah. Amen. You are a peculiar people. நீங்கள் விசேஷித்த கூட்டத்தினர். Who is a peculiar distinct people? விசேஷமும் வேறமான ஜனம் யார் தெரியுமா? Whose sins are forgiven? பாவம் மன்னிக்கப்பட்டு. Who have received the command to rise and follow him? எழும்பி வா பின்தொடர்ந்து வா என்ற அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள். Those who are following him. அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்கள். They are walking in holiness. அவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தத்தில் இருக்கிறவர்கள். They are looking like Jesus. அவர்கள் தான் இயேசுவை போல காண்பிக்கப்படுவார்கள். They are his disciples. அவர்கள் இயேசுவுடைய சீஷனாக இருக்கிறார்கள். Like the master. ஓ எஜமானை போலவே. That's how they live. அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். If you are a peculiar people நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்றால் we are called to live like him அவரைப் போல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். If you are a separated people அவர்காக பிரிக்கப்பட்டோம் என்றால் until the end if you keep your life that way கடைசி வரைக்கும் இந்த நிலையிலே உங்கள் விசுவாசத்தை வாழ்க்கை separated from the world உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு separated from the lust of the eyes the lust of the flesh and the pride of life மாம்சத்தின் இச்சை கண்களில் இச்சை ஜீவிதத்தின் பெருமையிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தால்
separated from the passions of this world. இந்த உலகத்தின் வைராக்கியமும் பிரியமிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தால். Keeping your heart righteous. உங்களுடைய இருதயத்தை நீதியிலே காத்துக்கொண்டால். Following in the footsteps of our Lord. நம்முடைய கர்த்தரின் அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி வந்தால். Who said I am holy, you also be holy. அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தனாக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமானவர்கள். If you live separated unto the end. நீங்கள் கடைசி வரைக்கும் பிரிந்திருந்து வாழ்ந்தீர்கள் என்றார். He says come my beloved. அவர்களை பார்த்து சொல்ல பிரியமானவளே வா. What a beautiful word to hear that day. அருமையான வார்த்தை அவரிடம் கேட்க. We all are going to stand before Jesus one day. ஒரு நாள் நாம் இயேசுவுக்கு முன்பாய் நிற்க போகிறோம். What will Jesus say to you? நம்மளை பார்த்து அவர் என்னங்க சொல்ல போறாரு? Will he say I don't know who you are? யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறாரா? Or will he say come my beloved? இல்ல என்னுடைய பிரியமானவனே வா. I've been waiting for you. உனக்காக காத்துக்கொண்டே. Enter into my rest. என்னுடைய இலே பாதத்தில் வந்து சேரு. Will that be the words of the Lord? அந்த வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துவாரா? Come on, let's all lift our hands to the Lord. We are going to pray. நாம் ஜெபிக்க இருக்கிறோம். What is the condition of your heart? உங்களுடைய இருதயின் நிலைதான் என்ன? We are chosen. நாம் பிரிக்கப்பட்டோம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். Are there dead works in you? உங்களுக்குள்ள செத்து போன கிரியைகள் இருக்கிறதா? Is the light of Christ shining in you? கிறிஸ்துவின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறதா? If that is not the case. ஒருவேளை அது இல்லை என்றால் Let us repent right now. நாம் இப்பொழுதே மனம் திரும்புவோம். Lord, I come to you, Lord. I am chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். You've called me to be a royal priesthood. ராஜரிக ஆசாரியனாக என்னை அழைத்தீர்கள். I don't want to be found in dead works anymore. நான் செத்து போன கிரியிலே கண்டெடுக்கப்பட்டவனாக இருக்க விரும்பவில்லை. You have chosen me. என்னை நீ தெரிந்து கொண்டாய். I don't want compromises in my life anymore. வாழ்க்கையில் இனி ஒப்புரவாதங்கள் வேண்டாம். I commit myself. அதை நான் அர்ப்பணிக்கிறேன். I commit myself. என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். To live a life that is holy. பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த ஜீவிதை பெற்றுக்கொள்கிறேன். To live as a royal priesthood to be a holy nation பரிசுத்த தேசத்தினராய் to proclaim the excellencies of God தேவனுடைய மகத்துவங்களை பிரகடனம் பண்ணுங்கள் let us pray hallelujah let us pray this morning you've called me to be a redeemed people of God oh let me have communion with you let me walk in closeness with you Lord you have called me to be a distinct peculiar people to be imitators of God Lord cause us to be your disciples who imitate your ways oh God who imitate your word who speak your words oh God who live life like you lived life oh God who can forgive like you forgive oh God who can love like you loved oh God who can have compassion like you had compassion oh God who can change lives who can be salt and light in this earth oh God I commit myself oh God until the end father help us to fight the good fight help us to be holy as you are holy help us to be blameless in a sinful world as 2 Timothy chapter 2 verse 22 says help us to run from the youthful lusts and the passions of the world help us to run towards righteousness நீதியின் வழியிலே நாங்கள் ஓடும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க help us to do your works உம்முடைய கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க to please you oh god உமக்கு பிரியமுள்ள கிரியைகளை நாங்கள் செய்ய so that we can hear from you அப்பொழுது நான் உம்முடைய சத்தத்தை கேட்க முடியும் come my beloved என்னுடைய பிரியமானவனே வா enter into my rest என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி as we have heard your word ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட இந்த நேரத்தில் Holy Spirit remind us this week to live in accordance to your word to obey everything that you have taught us for the praise of your glory in Jesus precious name I pray மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென்